नित्यानन्देश्वर परमशिवसमारम्भा नित्यानन्देश्वरि पराशक्तिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் உலகம் முழுவதிலும் ஆதி சைவத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கும் அன்பர்கள் சீடர்கள் பக்தர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன் ஆழ்ந்து கேளுங்கள் ஆதி சைவத்தின் அறிமுகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பரம்பொருள் பரமசிவம் தான் பலவாகி தன்னையே ஆனந்தித்திருக்க சங்கல்பம் செய்தவுடன் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் தான் பலவாகி தன்னையே ஆனந்திப்பதற்காகவேதான் பரம்பொருள் பிரபஞ்சமாக பெருவெளியில் மலர்கின்றது ஏன் இந்த பிரபஞ்சம் ஏன் இந்த உயிர் இயக்கம் ஏன் இந்த மொத்த விளையாட்டும் என்கின்ற கேள்விகளுக்கான அறிவுபூர்வமான தர்க்கப்பூர்வமான மனதிற்கு புரிகின்ற அளவில் மட்டுமல்லாது உயிரையே மலர வைக்கின்ற உண்மை விடைகளை சுத்தாத்வைதம் மட்டுமே அளிக்கின்றது நல்லா புரிஞ்சுக்குங்க எது சத்தியம் எது உண்மை எது சரியான விடைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அந்த மகா சத்தியம் மெய் சாஸ்திர பிரமாணம் வேதங்கள் ஆகமங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த சாஸ்திர பிரமாணம் அதை நிஜத்திலே வாழ்ந்து காட்டிய மிகப்பெரிய அவதார புருஷர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்பட்ட ஆப்த பிரமாணமாக இருக்க வேண்டும் அந்த ஆப்த பிரமாணம் தன்னுடைய ஆத்ம பிரமாணமாக மாறிய ஞான குருவினால் பரிசோதித்து பார்க்கப்பட்டு நம் எல்லோருக்கும் புரிகின்ற விதத்திலே சொல்லப்பட வேண்டும் சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அது பரமசிவனுடைய சக்திகளாக நமக்குள் மலர்ந்து நம் வாழ்வை அதே சத்தியத்திற்கு கொண்டு செல்லுகின்ற சாட்சி பிரமாணமாக மாற வேண்டும் கேளுங்கள் சத்தியம் என்பது உண்மையான நேர்மையான தெளிந்த விடை என்பது வேத ஆகமங்களில் மெய்யான நூல்களில் விரித்து விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது பூமியில் அவதரித்த அவதார புருஷர்கள் ஆச்சாரிய புருஷர்களால் உணர்ந்து ஆப்த பிரமாணமாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் அது இப்பொழுது வாழுகின்ற அவதார புருஷர்களால் குருமார்களால் ஆத்ம பிரமாணமாக அனுபூதியாக மாறி அவர்களால் சொல்லப்பட வேண்டும் அதை நீங்கள் உள்வாங்கி கடைபிடிக்கும் பொழுது பரமசிவ சக்திகளை மலரச் செய்து அதே சத்திய நிலைக்கு உங்களை கொண்டு செல்லுகின்ற உங்களுடைய சாட்சி பிரமாணமாக அது இருக்க வேண்டும் இந்த நான்கும் பொருந்தியது மட்டும்தான் முழு சத்தியம் நாங்கள் பாலை பரமசிவன் மீது ஊற்றுகிறோம் அது சிவலிங்கத்தின் மீது படுகின்றது நாங்கள் ஊற்றுவது பரமசிவன் மீது படுவது அது விழுவது சிவலிங்கத்தின் மீது அதனால்தான் பல ஆலயங்களில் எங்களுடைய ஆலயங்களில் சிவலிங்கமே இல்லை கருவறையில் பால் ஊற்றப்படுகின்றது பல ஆலயங்கள் மிக நீண்ட வரிசை என்னால் கொடுக்க முடியும் வடக்கிலிருந்து தெற்கு வரை கிழக்கிலிருந்து மேற்கு வரை பல ஆலயங்களில் சிவலிங்கமே கிடையாது கருவறைக்குள் வால் ஊற்றுகின்றோம் அவ்வளவே நாங்கள் ஊற்றுவது பரமசிவன் மீது அது விழுவது சிவலிங்கத்தின் மீது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு சத்தியமும் சாஸ்திர பிரமாணம் ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணம் சாட்சி பிரமாணம் என்கின்ற நான்கு மூலமாகவும் பரிசோதிக்கப்பட்ட பின்பே அது முழு சத்தியமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் வாழப்பட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த சத்தியங்களை உங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக அடிப்பாகமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றீர்களோ அதுதான் நீங்கள் சென்றடைய போகும் குறிக்கோளை நிர்ணயிக்கின்றது அதுதான் நீங்கள் சென்றடைய போகும் இறுதியை நிர்ணயிக்கப் போகின்றது திசை சரியாக விட்டால் மெதுவாக சென்றால் கூட தவறில்லை திசை தவறானதாக இருந்தால் வேகத்தினால் குறிக்கோள் அடையப்படுவதில்லை சில நேரத்தில் பெருமான் வேகம் கொடுத்தாழ்வார் சில நேரத்தில் வேகம் கெடுத்தாழ்வார் விவேகத்தோடு சேர்ந்திருந்தால் வேகம் கொடுத்தாழ்வது நன்மை வேகத்தோடு சேராதிருந்தால் வேகம் கெடுத்தாழ்வதே நன்மை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தம்பிரான் தோழருக்கு திருமணத்தை கெடுத்தார் அதே தம்பிரான் தோழருக்கு பெண் வேண்டி பெண்ணிடம் வெறுந்தாலோடு திருவாரூரில் தூது செல்லுகின்றார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் எங்கு திருமணத்தை நிறுத்த வேண்டும் எங்கு தானே தூது செல்ல வேண்டும் சில நேரத்தில் வேகம் கெடுத்து சில நேரத்தில் வேகம் கொடுத்து திசை சரியானதாக இருந்தால் நீங்கள் எந்த சத்தியங்களை உங்கள் வாழ்வின் அடிப்படை என்று முடிவெடுக்கின்றீர்களோ அந்த சத்தியம் முழுமையான சத்தியமாக இருப்பது மிக 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 அவசியம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் யார் வேண்டுமானாலும் தன்னுடைய அனுபூதி என்கின்ற பெயரால் எதைச் சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை நாசமாக்காதீர்கள் இந்த நான்கின் மூலமாகவும் பரிசோதித்த பரிசோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே ஒன்று சத்தியம் தங்கத்தை உரைத்து பார்க்கும் உரைகள் போலே சத்தியத்தை உரைத்து பார்க்கும் உரைகள் பிரமாணம் ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணம் சாட்சி பிரமாணம் என்கின்ற நான்கினாலும் நிரூபிக்கப்பட்டிருக்க வேண்டும் எந்த சத்தியமும் வேத ஆகமங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அவை காலம் காலமாக பூமியில் வந்த ஆச்சாரிய புருஷர்கள் அவதார புருஷர்கள் தென்னாட்டிலே நாம் ஆச்சாரிய புருஷர்கள் என்று வழிபடுவோம் வடநாட்டிலே அவதார புருஷர்கள் என்று வழிபடுவார்கள் ஆச்சாரிய புருஷர்களோ அவதார புருஷர்களோ பூமிக்கு சாஸ்திர பிரமாணத்தை நிஜமாக்கி காட்டுவதற்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே அதை வாழ்ந்து காட்டி நிஜமாக்கி காட்டிய ஆச்சாரிய அவதார புருஷர்கள் ஆப்தர்கள் அவர்களுடைய வாழ்விலும் வாக்கிலும் பிரமாணமாக அது சொல்லப்பட்டிருக்க வேண்டும் பிறகு இப்பொழுது வாழுகின்ற குருவால் அவதார புருஷனால் தன்னுடைய ஆத்ம பிரமாணமாக அது உணரப்பட்டிருக்க வேண்டும் நமக்கெல்லாம் அது சொல்லப்பட்டவுடன் அதை நாம் உயிருக்குள் வாங்கி மலரச் செய்யும் பொழுது அதே மெய்மை நிலைக்கு அது நம்மை எடுத்துச் செல்லுகின்ற சக்தி உடையதாக சாட்சி பிரமாணமாக மாற வேண்டும் இந்த நான்கு உரைகளாலும் உரைத்து சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டவைகளை மட்டும் உங்கள் வாழ்க்கையின் பாகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் மற்ற எல்லாம் அபாயம் அபாயம் என்று நீங்கள் செல்லுகின்ற இடமே அபாயமாக இருந்தால் கொதிக்கிறதுக்கு பயந்து எரியறதுல விழுந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்கு பயந்து எரியிற நெருப்புக்குள்ள விழுற மாதிரி தமிழிலே ஒரு அருமை அருமையான வேதாந்த நூல் ஒன்று கைவல்லவனிதம்னு தமிழில் மாத்திரம்தான் அருமையான மிக உயர்ந்த சித்தாந்த சாஸ்திரங்களும் வேதாந்த சாஸ்திரங்களும் சுத்த அத்வைத்த பரமசிவாத்வைத்த சத்தியத்தையே முழுமையாகவும் இனிமையாகவும் விளக்குகின்றன ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் மொழியினுடைய வளமை சத்தியங்களை சொல்வதற்கு தேவை மிக உயர்ந்த சாஸ்திர பிரமாணங்களை சொல்லுகின்ற அளவிற்கு வளமை வாய்ந்த இரண்டே மொழிகள்தான் உலகத்தில் உண்டு அது தமிழும் சம்ஸ்கிருதமும் இருவரும் இரட்டை பிறவிகள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் எது முந்தையது என்கின்ற ஒரு கேள்வியை வைத்து ஆதிசைவத்தையே நாசமாக்க முயற்சித்தார்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் தமிழும் சம்ஸ்கிருதமும் இரட்டை பிறவிகள் உண்மையில் அவை இரட்டை பிறவிகள் கூட அல்ல ஒரே பிறவிதான் இடது வலது என்கின்ற இரண்டு பாகங்களாக செயல்பட்டன அவ்வளவுதான் மூல மொழி பெருமான் திருக்க இருந்து பொழிந்த மொழி ஆதி மூலமான தமிழி என்று சொல்லப்படுகின்ற பிராகிருதம் அதில் இருந்து இந்த இரண்டு மொழிகளும் இரண்டு குழுவான இலக்கண ஆச்சாரியர்களாலே செழுமைப்படுத்தப்பட்டது பாணினி பதஞ்சலி என்று ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும் முருகன் அகத்தியன் தொல்காப்பியர் என்று ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும் இரண்டு குழுக்களும் இறையனார் எழுப்பிய உடுக்கை ஒலியிலிருந்து செழுமை பொங்கிட சாஸ்திர பிரமாண சத்தியங்களை உயிர்களுக்கெல்லாம் உரைத்து மலர வைத்திட அருமையாய் சமைத்து வைத்த மொழிகளே சம்ஸ்கிருதமும் தமிழும் காலப் போக்கினாலே இலக்கண இலக்கிய இடம் கால வேறுபாடுகளால் இரண்டாய் மலர்ந்தாலும் ஒரு உயிர்ப்பிலிருந்து மலர்ந்தவைதான் இரண்டு மொழிகளுமே இரண்டையும் அழிக்க நினைப்பவர்கள்தான் இரண்டில் எது உயர்ந்தது என்கின்ற கேள்வியையே எழுப்புகிறார்கள் படுபாவிகள் தமிழ் உயர்ந்ததா சம்ஸ்கிருதம் உயர்ந்ததா என்கின்ற கேள்வியை எழுப்பி அந்த குழப்பத்தை மக்களுக்குள் உண்டாக்கி இரண்டையும் அழிக்க முயற்சிப்பவர்கள் அந்த இரண்டினாலும் சொல்லப்பட்ட சம்ஸ்கிருதியான ஆதி சைவத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல்தான் இந்த இரண்டு மொழிகளில் எது உயர்ந்தது என்கின்ற விதண்டாவாத தேவையில்லாத பிரச்சனை இரண்டும் வேறு வேறு மொழிகளே இல்லை என்பதுதான் சத்தியம் இறையனார் பொழிந்தருளிய மூல சூத்திரம் அதற்கு பாணினியும் அகத்தியனும் வகுத்து வைத்த இலக்கணம் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க ஒரு வார்த்தை உங்களுடைய காதில் விழும்பொழுது சில மூளைகள் விஷுவலைசேஷன் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு வெர்பலைசேஷன் ரெஸ்பான்ஸ் பண்ணும் சில மூளைகள் வெர்பலைசேஷன் ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு விஷுவலைசேஷன் ரெஸ்பான்ஸ் அடுத்து பண்ணும் பசு என்கிற வார்த்தையை கேட்டவுடன் சில மூளைகள் நான்கு கால் ஒரு வால் தலையோடு இருக்கின்ற அந்த உருவகப்படுத்துவதை முதலில் புரிந்து கொண்டு பிறகு அந்த பசு என்கின்ற வார்த்தையை ப்ராசஸ் பண்ண துவங்கி பசு ஏன் எதற்கு எதற்காரணத்திற்காக இந்த வார்த்தை எங்கு சொல்லப்படுகிறதுன்ற அந்த லாஜிக்கல் ப்ராசஸிங் அதுக்கு அடுத்து பண்ணும் சில மூளைகள் என்ன பண்ணும் முதல்ல லாஜிக்கல் ப்ராசஸிங்கை பண்ணிட்டு விஷுவலைசேஷன் பண்ணும் நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் எடுத்த உடனே விசுவலைசேஷன் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் பண்ற மனங்கள் மிகுந்த பொறுமையோடு சாந்தத்தோடு இருக்கும் சாந்தத்தை அடிப்படையாய் வைத்து இயங்கும் முதல்ல இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் பண்ணிட்டு அப்புறமா ப்ராசஸ் பண்ற மனங்கள் சக்தி மிகுந்தவையாக இருக்கும் சக்தி வெளிப்பாடுடையவைகளாக இருக்கும் சக்தியாக இருந்தாலும் சாந்தமாக இருந்தாலும் இரண்டுமே தவறில்லை இரண்டையும் கடந்து மூலமான இரண்டிற்கும் மூலமான ஆனந்தத்திலேயே நிலைபெற்று இருப்பவன் இரண்டு நிலைகளையும் கடந்து நாதம் பிந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல விஷுவலைசேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு வெர்பலைசேஷனுக்குள்ள போற மனத்தை பிந்துன்னு சொல்றோம் முதல்ல வெர்பலைசேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு விஷுவலைசேஷனுக்குள்ள போற மனத்தை நாதம்னு சொல்றோம் இந்த நாத கலை பிந்து கலை இரண்டு நிலையிலும் செயல்படுகின்ற இரண்டு மனங்களினுடைய வசதிக்காகத்தான் இந்த இரண்டு இலக்கண முறைகளும் அகத்தியன் தலைமையில் ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும் தலைமையில் ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும் செயல்பட்டு இரண்டு செம்மையான இலக்கணங்களாக பெருமானின் கரத்திருந்த உடுக்கை ஒலி சப்தத்தை விளக்கி உயிர்ப்பிக்கின்றார்கள் இந்த இரண்டையும் ஒரு இலக்கண தொகுப்பினை ஆதிசைவ சிவாச்சாரியார்களும் ஒரு இலக்கண தொகுப்பினை ஆதிசைவ வேளாளர்களும் தங்களுடைய வாழ்க்கையின் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு உலகத்திற்கு கொண்டு சென்று சேர்த்தார்கள் இவர்கள் இருவருக்கும் இடையிலே பிரச்சனையை ஏற்படுத்தி இவர்கள் இருவரும் பிரிந்தால் ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல ஆதிசைவ சிவாச்சாரியார்களையும் ஆதிசைவ வேளாளர்களையும் பிரிப்பதற்காக செய்யப்பட்ட சதிதான் சம்ஸ்கிருதம் உயர்ந்ததா தமிழ் உயர்ந்ததா இந்த சதியில் சிக்கி ஆதிசைவ இனமே உன் மீது நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இந்த தமிழ் உயர்ந்ததா சம்ஸ்கிருதம் உயர்ந்ததா என்கின்ற விதண்டாவாதமான தேவையில்லாத கேள்வி இரண்டும் பெருமானுடைய திருக்கரத்தில் மலர்ந்தருளும் உடுக்கையிலிருந்து எழும்பியது நம்முடைய உள்ளாழ்ந்த மனத்திலே நாதகலை நட்டு இயங்கும் மனம் பிந்துகலை நட்டு இயங்கும் மனம் என்று இரண்டு விதமான இயக்க மனங்களுக்கு இயல்பாக இனிமையாக இயங்குவதற்காகவே இந்த இரண்டு பிரிவுகளாய் மொழிகள் உயிர்த்தெழுந்தன இரண்டையும் உள்வாங்கி இரண்டின் மூலத்தையும் சிந்தித்து தியானித்தவர்களுக்கே புரியும் இரண்டும் இறையனார் திருமொழியே இரண்டும் இறையனார் திருவடிக்கே சாட்சி இறையனார் மாட்சிக்கு சாட்சி சொல்லவே இரண்டுமே மலர்ந்தருளின கைவல்லின வீதத்திலே சொல்லுவார்கள் இது ஒரு வேதாந்த நூல் அதனால் ஆதிசைவத்திற்கு புறம்பானது என்று நினைக்க வேண்டாம் ஆதி சைவம் பெருமான் திருக்க இருந்து உலகத்திற்கு தந்த எல்லா சத்தியங்களின் தொகுப்பு ஆதி சைவமே எல்லாவற்றிற்கும் மூலம் இன்று இந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற சனாதன இந்து தர்மத்தின் பத்தாயிரம் சம்பிரதாயங்கள் பத்தாயிரம்னு ஒரு வார்த்தைக்காக சொன்னேனே தவிர எண்ணி பார்த்தோமானால் எத்துணை ஆச்சாரியர்கள் அவதார புருஷர்கள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்களோ அத்துணை சம்பிரதாயங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு ஆச்சாரியனும் ஒவ்வொரு அவதார புருஷனும் ஒரு தனித்துவத்தோடு மூல சத்தியத்தின் உண்மை மாறாது திரிபு அடையாது தன் தனித்துவமான இனிமையை சேர்த்து உலகத்திற்கு சமைத்தளித்திருக்கிறார்கள் உணவு விஷமாகின்ற அளவிற்கு வேறுபடுவது கிடையாது சுவை மாத்திரம் தனக்கென்று ஒரு தனிச்சுவை இருக்கின்ற எல்லோருமே இனிமையான சமையல்காரர்கள் அந்த உணவு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு கெடுதி வராத அளவில் ஆனால் தன்னுடைய சுவை கைப்பக்குவம் இருக்கின்ற எல்லா சமையற்காரர்களும் எவ்வாறு சிறந்த சமையல் கலைஞர்களோ உணவு இருக்காது உடம்புக்கு நல்லது அந்த ஒரே ஒரு இலக்கணம் மாறாது ஆனால் தனக்குன்னு தனித்துவம் இருக்கும் அவங்கதான் நல்ல சமையற்காரர்கள் அதே போல சனாதன இந்து தர்மத்தில் வந்த எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் அவதார புருஷர்களும் சத்தியத்தினுடைய தன்மை மாறாது மனிதனுக்கு அது முக்தியை அளிக்கும் அதுல மாறவே மாறாது ஆனா தன்னுடைய தனித்துவம் இருந்தே தீரும் அது மாதிரி மட்டும்தான் எல்லா ஆச்சாரியர்களும் அவதார புருஷர்களும் சனாதன இந்து தர்மத்தை விளக்கி இருக்கிறார்கள் இது சனாதன இந்து தர்மத்தின் தனிச்சிறப்பு எத்துணை ஆச்சாரியர்களோ அத்துணை வழிகள் எத்துணை அவதார புருஷர்களோ அத்துணை வழிகள் இந்த பத்தாயிரம் சம்பிரதாயங்கள் லட்சம்னு கூட சொல்லலாம் லட்சக்கணக்கான இந்து மதத்தின் சம்பிரதாயங்களுக்கும் ஆதி ஆதி சைவமே வேத ஆகமங்களில்தான் இந்த பத்தாயிரம் சம்பிரதாயங்களுமே பத்தாயிரம் சம்பிரதாயங்களும் கொள்ளுகின்றன நிலை கொள்ளுகின்றன ஸ்தாவரமும் ஜங்கமமும் பூமியின் மீது நிலைகொள்வது போலே இந்த பத்தாயிரம் சம்பிரதாயங்களும் லட்சம் சம்பிரதாயங்களும் லட்சோப லட்சம் சம்பிரதாயங்களும் வேத ஆகமங்களிலேயே நிலை கொள்ளுகின்றன அதனால் ஆதி சைவர்கள் எந்த சம்பிரதாயமும் தனக்கு புறமானது என்று புறந்தள்ள கூடாது தாய் எவ்வாறு தவறே செய்தாலும் தன் மகனை புறந்தள்ளாது அவனை திருத்துகின்றாலோ அவன் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அல்ல ஆனால் அவனை டிசோன் பண்ணக்கூடாது அப்பா நீ செய்யறது தப்பு ஆனா நீ ஏன் பையன் தான் ஏன் பையங்கிறதுல கேள்வி கேட்க முடியாது அதை மாற்ற முடியாது நீ செய்யறது தவறு சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாமே தவிர டிசோன் பண்ணுகின்ற வரலாற்று பிழையை செய்யக்கூடாது பௌத்தம் சமணம் உட்பட எல்லா சம்பிரதாயங்களும் ஆதி சைவத்தை மூலமாக கொண்டே உயிர்த்திருக்கின்றன அவர்களுடைய கருத்துக்கள் சிலது மாறியிருக்கலாம் திரிந்திருக்கலாம் திரிபினால் அவர்கள் சென்ற எல்லை சற்று அளவுக்கு தாண்டி இருந்திருக்கலாம் அவைகளை சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு எந்த இடத்திலே அவர்கள் இந்த நான்கு உரைகள் சாஸ்திர பிரமாணம் ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணம் சாட்சி பிரமாணம் என்கின்ற உரைகள் நான்கினாலும் உரைத்து பார்த்து எங்கு அது தங்கம் எங்கு அது தாமிரம் எங்கு அது குறை என்று சொல்வதற்கு ஆதி செய்வர்களுக்கு உரிமை உண்டு ஆனால் யாரையும் நீங்கள் எங்களுடைய மகன்கள் எங்களுடைய பிள்ளைகள் அல்ல என்று சொல்வதற்கு ஆதி செய்வர்களுக்கு உரிமையில்லை சைவம் அத்துணைக்கும் ஆதி மீதி எல்லாமே பாதி அல்லது மீதி ஆதி சைவமே அனைத்திற்கும் ஆதி அதனால் வேதாந்தமோ சாங்கியமோ சாக்கியமோ ஜைனமோ இன்னும் இந்த சனாதன இந்து தர்ம பூமியில் உயிர்த்து எழுந்த லட்சம் சம்பிரதாயங்களாக இருக்கட்டும் வைணவமோ ஜடவாதம் உட்பட அத்துணை சத்தியங்களும் அத்துணை தத்துவங்களும் அத்துணை வாத பிரதிவாதங்களும் கண்டன மண்டனங்களும் ஆதிசைவம் சார்ந்தே எழுகின்றன சிலது ஏற்றுக்கொள்ளும் சிலது எதிர்க்கும் ஆனால் மூலம் ஆதி ஆதிசைவம் என்பதை யாரும் மறுக்க முடியாது பெருமான் இறையனார் இவ்வுலகிற்கு வாழும் வழியை முதல் முதலாய் திருவாய் மலர்ந்து அறிவித்தது வேதங்கள் ஆகமங்கள் தனி வார்த்தைகளை கூட உபயோகிப்பது தவறு வேதங்கள் ஆகமங்கள் என்கின்ற வார்த்தை தவறு வேதாகமங்கள் என்கின்ற வார்த்தையே சரி வேதங்கள் ஆகமங்கள் என்கின்ற வார்த்தையை மன்னிப்பு தெரிவித்து ஐம் வித் டிராயிங் அந்த வார்த்தைகளை பின்னெடுத்துக் கொள்ளுகின்றேன் வேதாகமங்கள் என்கின்ற வார்த்தையே சரியானது ஏனென்றால் எம்பெருமான் தன்னுடைய எல்லா திருமுகங்கள் மூலமாக அகோரம் சத்யோஜாதம் தத்புருஷம் வாமதேவம் ஈசானம் எனும் எல்லா திருமுகங்கள் மூலமாக ஒரே நேரத்தில் மலர்ந்து அருளிய சத்தியங்கள் வேதாகமங்கள் வேதம் ஆகமம் என்று தனித்தனியாக சொல்வதே சிவ அபராதம் தவறு இந்த வேதாகம சத்தியங்களை ஆழ்ந்து பார்த்தோமானால் இன்றைக்கு சம்ஸ்கிருத மொழி எந்த அளவுக்கு வேதங்களும் ஆகமங்களும் சொல்லப்பட்டிருக்கின்ற சம்ஸ்கிருதத்திலிருந்து தூரமாக இருக்கின்றதோ அதே அளவு தூரம்தான் தமிழும் வேதாகமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற தமிழில் இந்த மூலமான தமிழில் இருந்து இருக்கின்றது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மூல மொழி சம்ஸ்கிருதம் என்கின்ற வார்த்தையாலோ தமிழ் என்கின்ற வார்த்தையாலோ சுட்டப்படாது தமிழி பிராகிருதம் என்கின்ற வார்த்தையாலே சுட்டப்பட வேண்டும் எந்த வார்த்தைகளால் பெருமான் திருவாய் மலர்ந்தருளி வேதாகமங்கள் சொன்னாரோ அந்த வார்த்தைகளின் தொகுப்பை நாம் தமிழி அல்லது பிராகிருதம் என்கின்ற வார்த்தையால் மட்டும்தான் சொல்ல வேண்டும் அதற்குப் பிறகு இரண்டு ஆச்சாரியர்கள் குழு பாணினி சார்ந்தும் அகத்தியர் சார்ந்தும் நான் சொன்ன மாதிரி ஒரு சப்தத்தை கேட்கும் பொழுது நாதாந்தமாய் அதை உள்வாங்குகின்ற ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும் விந்தாந்தமாய் விந்தாந்தமாய் அதை உள்வாங்குகின்ற ஒரு ஆச்சாரியர்கள் குழுவும் இரண்டு முறையான இலக்கணங்களாய் அதை வகுத்து தொகுத்து இரு மொழிகளாய் உயிர்ப்பித்தார்கள் ஆதிசைவத்தை சுற்றி சூழ்ந்திருக்கும் தேவையில்லாத சில வாத விவாதங்களிலிருந்து நாம் நம்மை விடுபடுத்திக் கொண்டால்தான் மூல சத்தியத்தை உள்வாங்க முடியும் கைவல்யனவனீதத்தைப் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் ஒரு வார்த்தை ஆனவி மனைவி மக்கள் அர்த்த வீடு அனைக்கன் மூன்றும் காணவர் வலையில் பட்டு கைதப்பி ஓடுமான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணஞ்சென்று ஞானசத்குருவைக் கண்டு நன்றாக வணங்கினானே வேடன் கையிலே சிக்கிய வேடன் பொறியிலே சிக்கிய மான் ஒருவேளை பொறியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுமானால் என்ன வேகத்தோடு தப்பி ஓடுமோ அந்த வேகத்தோடு இந்த சம்சார பந்தத்தில் சிக்கி ஏதோ ஒரு காரணத்தால் தவறி தப்பியவன் ஓடிச் சென்று சத்குருவை கண்டு அடைந்து சத்தியங்களை உள்வாங்கி முக்தி நிலை அடைய வேண்டும் அது மாதிரி நீங்கள் கொதிக்கிறத விட்டு ஓடும் பொழுது எரியறதுக்குள்ள விழுந்துராம இருக்கணும்னா நீங்கள் அடைந்த ஞான சத்குருநாதன் உங்களுக்கு சொல்லுகின்ற சத்தியங்களை இந்த நான்கு உரைகளாலும் உரைத்து பார்த்துவிட வேண்டும் அந்த சத்தியங்கள் ஆகமமான வேதாகமங்களில் பிரமாணமாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அதை உலகத்திற்கு சொல்லிய அவதார புருஷர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் நமக்கு முந்தி வந்தவர்கள் முந்தைய சன்னிதானங்கள் முந்தைய ஜெகத்குருமார்கள் முந்தைய ஆச்சாரிய புருஷர்கள் அவதார புருஷர்கள் ஆப்த பிரமாணமாக அதை வாழ்ந்து உலகத்திற்கு சொல்லியிருக்க வேண்டும் அது உங்களுக்கு நேரடியாக சொல்லுகின்ற குருநாதனுக்கு ஞானசத்குருநாதனுக்கு ஆத்ம பிரமாணமாக மாறியிருக்க வேண்டும் அந்த ஆத்ம பிரமாணத்தை நீங்கள் உள்வாங்கியதை வாழும் பொழுது உங்களை அதே சத்தியத்திற்கு பரமசிவத்துவ நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற அனுபூதியை அளித்து உங்களுக்கு அது சாட்சி பிரமாணமாக மலர வேண்டும் பிறகு மட்டும்தான் அது சத்தியம் எங்க முந்தைய சன்னிதானம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சோமசுந்தர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவங்க அருமையா ஒரு பத்து நூல்கள் எழுதியிருக்காங்க சிலது சிறு சிறுதாகவும் சிலது கொஞ்சம் இருநூறு முந்நூறு பக்கங்கள் உடையதாகவும் இந்த சத்தியங்களை ஆராய்ந்து வகுத்து சொல்வதை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த சத்சங்கங்களிலே அவங்களுடைய ஆப்த பிரமாணம் அதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அதே மாதிரி தொண்டை மண்டலம் இருநூத்தி முப்பது ஞானப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் என்னுடைய தீக்ஷா குருநாதர் சிவதீக்ஷை சமயதீக்ஷை இவைகளையெல்லாம் சிறு சமய தீட்சையும் மற்ற முறையான தீட்சைகளை முதலையாக செய்து வைத்தவர்கள் அவர்களிடமிருந்து நான் கேட்ட செவி வழியாய் கேட்ட அவர்களுடைய ஆப்த பிரமாணம் எங்க பெரிய சன்னிதானம் முந்தைய சன்னிதானம் இருநூத்தி தொண்ணூத்தொன்னு ஸ்ரீ சோமசுந்தர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவ அனுபூதிவான் தானே அனுபூதி அடைந்து சைவத்திற்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை செய்வதற்காக அந்த காலகட்டத்திலே அவர்கள் அருளாட்சி செய்து வந்த காலகட்டத்திலே சைவத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்து கொண்டிருந்த காலம் ஆனால் தளராது பெரிய திருமேனி அழகான திருமேனி பார்ப்பதற்கே அவ்வளவு அற்புதமா இருப்பாங்க தளராது அந்த பெரிய திருமேனியை தூக்கிக் கொண்டு ஊர் ஊராகச் சென்று சைவம் பரப்பும் பெருந்திருப்பணி அந்த காலகட்டத்திலே செய்திருக்கிறார்கள் நூல்களை வடித்திருக்கிறார்கள் இந்த நான்கு உரைகளாலும் உரைத்து எடுத்த பிறகுதான் சத்தியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கான வழியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆதியிலே பரமசிவ பரம்பொருள் தானே தன்னை அனுபவிப்பதற்காக பலவாக மலர்ந்தருளி பிரபஞ்சமாய் வெளிப்பட்டு கோள் மண்டலங்கள் கோள்கள் என்று பலவாய் தானே கொண்டாடி தன்மயானந்தத்தில் இருக்க பூமியிலே பூமியிலே நிலத்திலிருந்து ஸ்திரமாயிருக்கும் ஸ்தாவர உயிர்களும் நீரிருந்து இயங்குகின்ற ஜங்கம உயிர்களும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிலத்தில் நிலையாக இருக்கின்ற தாவரங்கள் புல் பூண்டு அருகு இவைகள் மலர்ந்து நீருக்குள்ளிருந்து இயங்குகின்ற அமீபா மீன் இதுபோன்று உயிர்கள் உடல்கள் தசை நினைவுகள் உருவாகி கொண்டு வருகின்ற வேளையிலே ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் மசில் மெமரிஸ் அது மட்டும்தான் உருவாகி வந்துட்டு இருந்தது அது மெதுமெதுவா மெதுமெதுவா வளர்ச்சி அடைந்து பயோ மெமரி லெவலுக்கு மாற ஆரம்பிச்சது நல்லா புரிஞ்சுக்குங்க வேத ஆகமங்களை சார்ந்து சாஸ்திர பிரமாணம் ஆப்த பிரமாணம் ஆத்ம பிரமாணம் உங்களுக்குள் சாட்சி பிரமாணமாக மாறக்கூடிய மெய்மை ஆதிசைவத்தை சார்ந்து இன்டெகிரிட்டி மாறாம ஆதிசைவத்துக்கு நேர்மை மாறாது பிரபஞ்சத்தின் உண்மைகளை சத்தியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆழ்ந்து கேளுங்கள் பல மிகப்பெரிய பிரபஞ்சத்தின் ரகசியம் சார்ந்த கேள்விகளான டார்வினோட பரிமாண கொள்கை உண்மையா டார்வின் சொல்ற பரிணாமக் கொள்கை உண்மையா ஹிந்து மதம் சொல்லுகின்ற மனிதன் இறைவனிலிருந்து இறங்கி வந்தான் என்பது உண்மையான இந்த எல்லாவிதமான விதமான கேள்விகளுக்குமான விடை இந்த சத்தியத்தில் இருக்கின்றது ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் சூரியனுடைய தாக்கம் நிலத்தின் மீது விதைகளாக மலர்ந்து தாவரங்கள் உருவாக சந்திரனின் தாக்கம் நீரின் மீது கடலின் மீது விழுந்து மீன்கள் எனும் இயங்கும் உயிர்களாக மலர நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நிலம் சார்ந்த தாவரங்களும் நீர் சார்ந்த உயிர்களும் மலர்ந்து கொண்டே வரும் பொழுது அவைகளுக்கு அடுத்த நிலை வளர்ச்சியினுடைய அடுத்த நிலை மலர வேண்டும் நிகழ வேண்டும் பிரபஞ்சம் காரணம் இல்லாத மங்களத்துவம் சிவம் காரணம் இல்லாத எப்போதும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் மலர்ந்து கொண்டே இருக்கும் மங்களத்துவம் வளருதல் என்கின்ற வார்த்தையை விட மலருதல் என்கின்ற வார்த்தை சரியானது மலர்ந்து கொண்டே இருக்கும் மங்களத்துவம் சிவம் தாவரங்களும் உயிரினங்களும் வளர்ந்து கொண்டே மலர்ந்து கொண்டே வந்தன மசில் மெமரி பயோ மெமரி லெவலுக்கு வளரத் துவங்கியது அமீபாவிலிருந்து மீன் வரை பிறகு மீனில் இருந்து குரங்கு வரை நல்லா புரிஞ்சுங்க அமீபாவில் இருந்து மீன் வரை உடல் வளர்ச்சி வெறும் மசில் மெமரி மட்டும்தான் அமீபா இந்த மீனில் இருந்து குரங்கு வரை நிகழ்ந்த வளர்ச்சி மசில் மெமரி பிளஸ் பயோ மெமரி மசில் மெமரி சார்ந்து எதிர்வினையாற்றக்கூடிய சக்தி தனித்துவமான எதிர்வினையாற்றக்கூடிய சக்தி இவைகள் எதற்கும் கிடையாது உயிர்ப்பு என்கின்ற தனித்துவமான எதிர்வினையாற்றக்கூடிய சக்தி ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ் இவைகள் எதற்கும் கிடையாது சூரியன் சந்திரன் இவைகளின் தாக்கத்தால் தாவரங்களும் ஜங்கமங்களும் வளர்ந்து பூமி முழுவதும் மலர்ந்திருந்தன ஆனால் உயிரினங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அடுத்த நிலைக்கு சென்றாக வேண்டும் அடுத்த நிலை பரிமாணம் நிகழ்ந்தாக வேண்டும் அதனால பரமசிவ பரம்புலனுடைய பரம்பொருளின் வலது கண்ணான சூரியனையும் இடது கண்ணான சந்திரனையும் பெருமாட்டி பராசக்தி சற்றே நேரம் பற்றுகின்றாள் அப்பதான் மூன்றாவது கண் திறந்து உயிர்ப்புத் தன்மை பிரபஞ்சத்திற்குள் நிகழ வேண்டும் சூரியன் தாக்கத்தால் நிலத்தின் மீது தாவரங்களும் சந்திரன் தாக்கத்தால் கடலுக்குள் உயிரினங்களும் மலர்ந்து தசை நினைவும் உயிர் நினைவும் மலர்ந்து ஆனால் உயிர் உணர்வு வேண்டும் அடுத்த நிலைக்கு உயிர்கள் செல்ல வேண்டுமானால் உயிர் உணர்வு வேண்டும் பயோ மெம்மரி வேணும் பயோ மெம்மரியிலிருந்து பயோ எனர்ஜிக்கு மூவ் ஆகணும் தசை நினைவு மசில் மெமரி அதிலிருந்து வளர்ந்து பயோ மெமரி உயிர் நினைவு அதிலிருந்து வளர்ந்து உயிர் சக்தி அப்படிங்கிற நிலைக்கு போய் ஆகணும் அதை நடத்தி வேண்டிய பொறுப்பு தாய் பராசக்திக்குத்தான் இருக்கின்றது அதனால தான் சில நேரத்தில் இந்த புராண ஆசிரியர்கள் விளையாட்டாய் தேவி பெருமானுடைய வலது கண்ணையும் இடது கண்ணையும் மறைத்தார்கள் சொல்வாங்க அது விளையாட்டுங்கிற வார்த்தைக்கு லீலையாக என்கின்ற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டியதற்காக தசை நினைவு உயிர் நினைவு இவைகள் மலர்ந்து விட்டது ஆனால் உயிர் சக்தி மலர வேண்டும் அதாவது அமீபாவிலிருந்து ஒரு செல் அமீபாவிலிருந்து மீன் மீனில் இருந்து ஆமை ஆமையிலிருந்து பன்றி பன்றியிலிருந்து நரசிம்மம் நரசிங்கத்திலிருந்து வாமனம் குள்ள மனிதன் இவ்வாறு இந்த பரிணாமங்கள் நடந்து வந்தது உண்மை அடுத்த பிரேக் த்ரூ நடந்தாகணும் அது ரொம்ப பெரிய பிரேக் த்ரூ சில பேர் எங்கிட்ட உண்டு நாம குரங்கிலிருந்து வந்தோமா டார்வின் சொல்ற மாதிரி இல்ல இருந்து வந்தோமா இந்து மதம் சொல்ற மாதிரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குரங்கில் இருந்து வந்த பயோ மெம்மரியும் பெருமான் பரமசிவ பரம்பொருளிடமிருந்து வந்த பயோ எனர்ஜியும் பெருமானிடம் இருந்து வந்த தன்மையும் குரங்கினிடமிருந்து மேம்பட்டு வந்த உடற்புத்தன்மையும் இணைந்த சிச்சட கிரந்திதான் மனிதன் அந்த தன்மை மூன்றாவது கண்ணில் இருந்து உலகத்தின் மீது பட வேண்டும் அப்ப ஒரே வழி சூரியனையும் சந்திரனையும் சற்றே நேரம் திசை மாற்ற வேண்டும் அதை செய்வதைத்தான் பெருமாட்டி செய்தாள் நல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ரெண்டு கண்ணையும் மேல பொருத்தனிங்கன்னா மூணாவது கண் திறந்துரும் அதைத்தான் மிக அழகாக பெருமாட்டி விளக்குகின்றாள் விளையாட்டாக லீலையாக பெருமானுடைய சூரியன் சந்திரனான இரண்டு கண்களையும் பற்றுகின்றாள் தாயார் பராசக் பரமேஸ்வரி இரண்டு கண்களையும் பற்றிட பெருமான் மூன்றாவது கண் மலர்ந்து உயிர்ப்பு பிரபஞ்சத்தின் மீது விழுந்து உயிர்கள் மலருகின்றன மலர்ந்த உயிரை மனித இனமாக மலர்த்திட தானே காஞ்சிபுரத்திற்கு வருகின்றாள் சில பேர் கதை எழுதும் பொழுது பெருமாட்டி பெருமானுடைய திருக்கண்களை பற்றியதனால் உலகம் துக்கத்திற்கு ஆளானது பெருமாட்டியே ஆனாலும் பிராயச்சித்தம் செய்திட தவம் செய்திட வந்தாள் ஐயா என்ன இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் ஏதாவது பொருள் இருக்கின்றதா பெருமாட்டி தவறு செய்வாளா பரம்பொருள் பரமசிவத்தின் தன்மையாக இருக்கின்ற பராசக்தி அவள் செய்வது எதுவுமே தவறில்லை நமக்கு முழுமையாய் புரியாததால் ஏதாவது வார்த்தைகளை எழுதி வைத்து விடாமல் சத்தியத்தை உள்ளது உள்ளபடி சொல்லுகின்றேன் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உயிர்நிலை அடுத்த நிலைக்கு சென்று மலருவதற்கு மூன்றாவது கண்ணில் இருந்து பயோ எனர்ஜி உயிர்ப்பு சக்தி உலகத்திற்குள் இறங்க வேண்டும் அப்படின்னா இந்த இரண்டு கண்களும் சூரியனும் சந்திரனும் அக்னிக்குள் மலர்ந்து மூன்றாவது கண் மலர்ந்து உயிர் சக்தி பூமிக்குள் இறங்க வேண்டும் அதைத்தான் பெருமாட்டி செய்கின்றாள் உயிர் சக்தி பூமிக்குள் இறங்கியவுடன் அதை மனித இனமாக மலரச் செய்து ஒரு குழந்தை பிறந்தவுடனேயே பாலூட்டி சீராட்டி தாலாட்டி அதை மலரச் செய்து சுதந்திரமாக அது வாழத் துவங்குவும் வரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தாயாருக்கு என்பதனால் பராசக்தி பார்வதி தேவியார் காமாட்சியாக காஞ்சிபுரம் வருகின்றாள் மண்ணுக்கு வருகின்றாள் மண் மண்லமான கஞ்சியம்பதிக்கு வருகின்றாள் வந்து இந்த உயிர்களை எல்லாம் மலரச் செய்து மூன்றாவது கண்ணிலிருந்து பெருமான் உலகிற்கு அளித்த உயிர்களை மலரச் செய்து மனித இனமாக மலரச் செய்கின்ற திருப்பணியை செய்கின்றாள் அடுத்து நடந்தது என்ன தொடர்ந்து ஆதிசைவம் சத்சங்கத்தை பாருங்கள் அன்னை காமாட்சி அடுத்து என்ன செய்தாள் நாளை காண்போம் எல்லோரும் பரமசிவ பரம்பொருளின் நிலையிலும் உணர்விலும் சக்தியிலும் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்